ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு சாக்லேட் புடிங் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். செம டேஸ்டியா இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். யாராவது திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டீங்கன்னா கூட இனிமே நல்லா இருக்கும், நல்லா செட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி அலங்காம நீங்க சர்வ் பண்ணலாம், இல்ல அப்படியே ஸ்கூப் அவுட் பண்ணி நீங்க சர்வ் பண்ணலாம். எப்படியும் நம்ம சாப்பிட தான் போறோம். இந்த புட்டிங் வந்துட்டு சாப்பிடறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம், ஒரு புட்டிங், ஒரு கேக் எல்லாம் கலந்து சாப்பிடற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கும், செம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஈஸியான சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்படி டிலே பண்ணாம இந்த ஈஸி டேஸ்டி சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு ஒரு கால் கப் நல்லா ஹீப்டு கப்ல எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுல உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம், இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்க போறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஹீப்டா எடுத்திருக்கேன், மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு இல்லைன்னா கார்ன்ஃபிளவர் கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துனாலே போதும். இது கூட ஒரு 1/4 லிட்டர் பால். இது வந்து காய்ச்சாத பால் தான், நம்ம எப்படி நீ காய்ச்ச போறோம் அதனால காய்ச்சலன்னா ஒன்றும் தப்பில்லை. இதை வந்து நல்லா நம்ம கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம இதை அடுப்பு வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாம. பாருங்க, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இதை தூக்கி அடுப்புல வச்சிடலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணத அடுப்புல வச்சு நம்ம கை விடாம இதை வந்து கிளறிக்கணும். நம்ம மைதா மாவு சேர்த்திருக்கோம், அது வந்து கீழே புடிச்சுக்கும் நீங்க கை விட்டீங்கன்னா. அதனால கை விடாம நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துல இது வந்துட்டு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் சாஸ் மாதிரி. அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிளறிக்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே திக்காக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியே இன்னும் நல்லா திக்காகணும், நல்லா ஒரு சாஸ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிளறிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க திக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்ப வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வந்து கிளறிப்போம். இப்ப இதுல நான் கொஞ்சமா வனிலா எசன்ஸ் ஊத்த போறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். சாக்லேட் எசன்ஸ் இருந்தா நீங்க சாக்லேட் எசன்ஸ் கூட போடலாம். இது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் வந்துட்டு ஒரு நல்ல கிளேஸ் கொடுக்கும் இந்த சாஸ்க்கு. நல்லா இதோட மெல்ட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம போட்ட பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நம்மளோட சாக்லேட் சாஸ் வந்துட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு லம்ஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இதை நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்மூத்தா வரதுக்காக. அடுப்பு ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆற விட்டலாம். இப்ப இது மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கேக் டீன் எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு உங்ககிட்ட என்ன மாதிரி இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அதுல நம்ம லேயர் பண்ண போறோம். நான் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸும் குட் டே பிஸ்கெட்டும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பிஸ்கெட் இருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி டைஜஸ்டிவ் பிஸ்கெட் யூஸ் பண்ணுங்க. இல்லனா இந்த மாதிரி குட் டே மாதிரி கொஞ்சம் குக்கீஸ் மாதிரி இருக்குல்ல அந்த டைப் பிஸ்கெட் நீங்க யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆறின பால். இப்ப என்ன செய்யலாம்னா இந்த பிஸ்கெட்ஸை வந்து லேசா இந்த பால்ல வந்து டிப் பண்ணிட்டு, லேசா டிப் பண்ணா போதும், ரொம்ப நேரம் நினைக்க தேவையில்ல. இந்த மாதிரி லேயர் பண்ணிடலாம். கேப்ல வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்டை உடைச்சு நீங்க வந்துட்டு போட்டுடலாம். ஃபுல்லா வந்துட்டு கவர் ஆகுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பிஸ்கெட் வச்சு. இப்ப இது மாதிரி ஒரு லேயர் போட்டு இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த சாக்லேட் சாஸ், அதை வந்துட்டு இதுக்கு மேல நம்ம ஊத்தலாம். இந்த பிஸ்கெட் வந்து ஃபுல்லா கவர் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த சாக்லேட் சாஸ் ஊத்திக்கலாம். இப்ப இதுக்கு மேல திரும்பவும் இன்னொரு லேயர் நம்ம வந்து பிஸ்கெட் அதே மாதிரி பால்ல டிப் பண்ணி வைக்கலாம். இப்ப திரும்பவும் இதுக்கு மேல இன்னொரு லேயர் சாக்லேட் சிரப் போட்டுடலாம். இதுக்கு மேல கடைசியா இன்னொரு லேயர் நம்ம பிஸ்கெட் வச்சிடலாம். இதுக்கு மேல மீதி இருக்கிற சாக்லேட் சாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஊத்திடலாம். இத வந்து மேல நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம்.
garnish பண்றதுக்கு நான் கொஞ்சமா நம்ம எடுத்த பிஸ்கட்லயே கொஞ்சமா இந்த மாதிரி கையில க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வெச்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சமா நம்ம முந்திரி பருப்பு அதையும் இந்த மாதிரி ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் நீங்க எந்த nuts வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அத சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டு இதுக்கு மேல garnish மாதிரி இப்படியே போட்றோம் கொஞ்சமா போட்டா போதும் நான் just ஒரு 1/2 பிஸ்கட் தான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வைப்பேன் இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சாக்லேட் வந்து நம்ம துருவி இது மேல garnish-க்கு போட்றலாம் இது மேல வந்து நம்ம சாக்லேட் கிரேட் பண்ணி போட்டாச்சு இப்போ இத வந்து ஃபிரிட்ஜ்ல நம்ம ஒரு 2 மணி நேரம் இல்ல ஓவர் நைட் நீங்க வந்து ஃபிரிட்ஜ்ல விட்டுறலாம் ஃப்ரீசர் இல்ல கீழ வெச்சீங்கனாலே போதும் இப்போ இத வந்து நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சு நல்லா செட் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட சாக்லேட் புட்டிங் வந்து ஃபிரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்தாச்சு நான் வந்து ஓவர் நைட் விட்டுட்டேன் சூப்பரான சாக்லேட் புட்டிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ் பை பை